ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி விரதத்துக்கு சில நைவேத்தியம்லாம் பண்ணுவோம். பச்சரிசி, இட்லி, பாயசம், வடை, கொழக்கட்டை, அதிரசம், சுண்டல் எல்லாமே பண்ணுவோம். அது ஒன்றுன்னா பார்க்கலாம். பச்சரிசி இட்லிக்கு ரெண்டு அழகாக்கு மாவு பச்சரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி, இந்த மாதிரி பால் வெள்ளையா வறுத்துக்கலாம். வெத்து வாணலியில் மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் கிளறி இந்த மாதிரி பால் வெள்ளை வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறினதும் ரெண்டு தடவை அரிசியை கலந்துட்டேன். இந்த முத்து கொதி வந்திருக்கிற வெந்நீரை மூங்குற அளவுக்கு சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு மணி நேரம் கழித்து அரைக்கலாம். இதுக்கு உளுந்து 4:1 4:1 ரேஷியோ. ரெண்டு அழகாக்கு அரிசி எடுத்திருந்தேன், அரை அழகாக்கு ஒரு டூடு தந்திருக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நினச்சா போகிறோம், அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம். அப்போ தான் அந்த உளுந்து நல்ல ஃப்ளஃபியாக வருது. இதை காட்டுறதுக்காக இதில் போட்டிருக்கேன். அரை மணி நேரம் முன்னாடி ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி நல்ல மூங்குற அளவுக்கு மேலேயே விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுலேயே ஊறிக்கும், அது எடுத்து அரைக்கணும். அப்புறம் காட்டுறேன். ரெண்டு மணி நேரம் மேலே ஆயாச்சு. இந்த உளுந்து அரை மணி நேரம் முன்னாடி ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை முதல்ல மிக்சியில் போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த ஐஸ் வாட்டர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் விட்டு ஃப்ளஃபியாக அரைச்சின்னு வரலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம். ஒரு ஒரு கரண்டியாக தான் விடுறேன். இந்த ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சுன்னா வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு அரிசியை மிக்சியில் சேர்த்து தண்ணியை விட்டு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி லைட் ரவை பதத்தில் அரைச்சிடுவாங்க. இப்போ மெலிசா சன்ன ரவை பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. அதிகமாக தண்ணி விடலை. இந்த மாவை இந்த உளுந்து கூடவே சேர்த்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடணும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இப்படி இருக்கணும். ஃபுல்லாக உப்பு போட்டு கரைச்சாச்சு. எந்த இட்லியுமே பொங்கினா தான் நல்லாயிருக்கும். பொங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். குறைஞ்சது 8-10 மணி நேரமாவது பொங்க விடணும். ஹாட் கிளைமேட்டாக இருந்தாலுமே, கூல் கிளைமேட்னா 12-13 மணி நேரம் கூட பொங்க விடணும். அந்த மாதிரி பொங்க விட்டுட்டு அப்புறமா இட்லி பார்க்கலாம். பச்சரிசி மாவு பொங்கியிருக்கு. இப்போ இதை இறங்க மாவு பந்தா இருக்கு, இப்படி இருக்கணும். இப்போ இதை லைட்டாக இப்படி கலந்து விட்டால் போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கரண்டி போட்டு அந்த மாதிரிலாம் கலக்க வேண்டாம். அப்போ தான் இட்லி வந்து நல்ல பஞ்சாக வரும். இட்லி தட்டிலெல்லாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதை ஃபில் பண்ணிக்கலாம். அது கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா பொங்கிண்டு கெட்டியாக இருக்கும். இதை இப்படியே எடுத்து இந்த ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற இதில் தட்டை வரிசையாக அடிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆஸ் யூஷுவல் 10-12 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். செம்மன்னு வந்திருக்கு இட்லி. வெளியில் எடுத்து இதை எடுக்கலாம். பச்சரிசி இட்லி, அருமையான பச்சரிசி இட்லி. எப்படி ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க, இட்லி சூப்பராக இருக்குது. பிச்சு காட்டுறேன், இவ்வளோ ஜோராக வந்திருக்கு பாருங்க. ஆனால் பொங்கி புளிக்கணும் இட்லி, அப்போ தான் எப்போதுமே நல்லா வரும். மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இதே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா இன்னும் கூட பொங்கி பொங்கி வரும். உளுந்து உளுந்து நல்லா இருக்கணும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி. இது நைவேத்தியத்துக்கு பால் பாயசம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2 தடவை களைஞ்சிட்டு வச்சுருக்கேன். இதில் 1/2 டம்ளர் பால் விட்டுக்கலாம், அதோட 1/4 டம்ளர் தண்ணி. இதை குக்கரில் வச்சு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை ட்ரை ரோஸ்ட்டாக கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். பருப்பு வறுப்பட்டாச்சு, சூடாரட்டும். கேஸ் சூடார எடுத்து இதை பவுடர் பண்ணிட்டு வரலாம். குக்கரில் வச்சது குக்கராகி எடுத்தாச்சு பாருங்க, ஜோராக வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்து 1 டம்ளர் பால் கூட விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது டோட்டலாக 1/2 லிட்டர் பால், அதனால 1/2 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
ஜீனி வெறும் வானில் போட்டு இந்த மாதிரி கலந்துட்டே இருந்தால் நல்ல முதல்ல இலகி தேன் மாதிரி வரும், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிறது, ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அப்போ கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். ஏன்னா இது இதில் மெல்ட் ஆகிக்கணும், அது ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகக்கூடாது. ஜீனி கரைஞ்சி நல்லா கேரமலைஸ் ஆகியாச்சு. இதை இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். பாயசம் கலர் பாருங்கள், இந்த கலர் இதில் எல்லாம் இறங்கிட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதில் இந்த பொடிச்சு வச்சுக்கிற முந்திரி பருப்பு பொடியை போட்டுடலாம். இந்த பாயசம் தான் பண்ணுன்ட்டு இல்லை, நம்ம சேனலில் விதவிதமாக நிறைய பாயசம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பால் பாயசம் ரொம்பவே விசேஷம், அதுவும் வரலட்சுமி நோம்பனிக்கு. அந்த பாயசத்தோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். முந்திரி பருப்பு வறுத்து பொடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் குங்குமம் பூ சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல ரிச்சியான க்ரீமியான பாயசம் ரெடி. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம், நான் போடலை, ஏன்னா பொடிச்சு போட்டிருக்கோமேனு. இப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, வியூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆம வடை தான் பார்க்க போகிறோம். சில பேர் உளுத்தங்குழக்கட்டை பண்ணுவா, அப்போ ஆம வடை பண்ணிக்கலாம். ஆம வடை அதுக்கு ஒரு அழகு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற வச்சுக்கலாம். 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊறியாச்சு, இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். காரத்துக்கு 3 மிளகாய்த்தல், 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காரம் அவாவா விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இது கூட 3 பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து ரொம்ப மையாக இல்லாமல் அரைச்சிட்டு வரலாம். குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க, தண்ணியே விடலை, பருப்பில் இருந்த தண்ணி தான். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி சீக்கிரதா இருந்தால் இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்தாச்சு. இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேண்டாம்னா நீங்கள் ஓமிட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்துட்டுலாம். உள்ள எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துட்டு சைஸ் உங்களுக்கு தக்கன பார்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். குதிராமல் அதே சமயம் அழுத்தி தட்டணும். ரொம்ப கொல கொலன்னு இருந்தால் தட்டை வராது. அதுக்கு தான் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு தான் அரைக்கணும். அதுக்கெல்லாம் நான் தண்ணியே தெளிக்கலை. இதில் இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா ட்ரா பண்ணி என்னென்னு போடுறேன் பாருங்க. இதே மாதிரியே சின்ன சின்னதாக போடும்போது அது இந்த மாதிரி போட்டேன்னா கிறிஸ்பியாகவும் வரும். இதை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறமா திருப்பணும். ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிடுத்து திருப்பி விடுறேன். இங்கே வெய கட்ட நல்லா பொன் கலரில் வெந்தெடுக்கணும் பாருங்க. கலரு இந்த மாதிரி வெந்தெடுக்கணும். வெந்தாச்சுன்னா இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கலாம். ஆம வடை ரெடி பண்ணுவோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது உளுத்தம்பருப்பெல்லாம் போடாதனால நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். சில பேர் உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பெல்லாம் போட்டு கூட செய்வா. நான் முப்பருப்பு வடைன்னு தனியாக போட்டிருக்கேன். இது கடலைப்பருப்பு மட்டும் போட்டு பண்ணுற ஆம வடை. தேங்காயை பல்லு பல்லாக கீத்தியும் போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வடை வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்டில் வடை வெரைட்டிஸ்ன்னு பார்த்தாலே தெரியும். வியூஸ் பண்ணி பாருங்கோ. இன்ஸ்டன்ட்டு அதிரசம். இது ஒரு அழகு வெல்லம் எடுத்துருந்துருக்கேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் விட்டு கரைய விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். பாகு வேண்டாம். இது ஸ்டோர் பாட் பவுடர் அரிசி மாவு. பதப்படுத்தின அரிசி மாவு இருந்ததுன்னா அதுவும் வச்சுக்கலாம். இது வந்து சாதாரணமாக கடையில் வாங்குகிற
அரிசி மாவு பாக்கெட் மாவுனும். இது கூட இது அரை கப்பு அரை அழாக்கு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. இதுவும் கடையில் வாங்கினது தான். இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம். பொதுவாக அதிரசம் ஊற வச்சு இடித்து சலித்து அந்த மாவில் ஈரம் இருக்கும்போது பாகு காய்ச்சிட்டு புளிக்க வச்சு அப்புறம் தான் பண்ணுவோம். நான் நம்ம சேனலில் அன்றைக்கே பண்ணி கூட காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி அதுலேயே வெள்ளை சீடையும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஸ்டோர் பாட் பவுடரில் அதிரசம் இது கொதிக்கிறது. இல்லை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கலந்து வச்சுக்கிற மாவை இதில் சேர்த்து கலந்துட்டு திருப்பி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டலாம். கட்டி தட்டாது, இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டான. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போது ஸ்டவ்வை ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இதை கிண்டிடலாம். இப்போது 1 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாத்திரத்தில் இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லைன்னா அதை இறிக்கணும். நேரம் ஆகாது. மாவு கொஞ்சம் சூடு ஆறியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம். சூடு ஆறினது நல்லா பிசைஞ்சிட்டு உடனடியாகவே அதிரசம் தட்டலாம். மாவை புளிக்கெல்லாம் விட வேண்டாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் உருண்டையாக விட்டுட்டு இதில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் ஷீட்டில். வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையிலையும் பண்ணிக்கலாம். ரொம்ப கனமாக இல்லாமல் மீடியமாக தட்டிக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் அதிரசம்லாம் வெந்தெடுக்கணும். இப்போ இதை நம்ம திக்னஸ்ஸு இப்படி இருக்கணும். இதை இதில் போட்டு வேக விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி இது மேலே எழுந்தி வந்துடுத்து இப்போ இதை திருப்பி விடலாம். நான் அதிரசம் ரெடி ஆகிடுத்து பாருங்கள். தெரியறதா இப்போ இதை ரெடி. எண்ணெயை வடிச்சுட்டு இப்போ இன்னொரு கரண்டியால் ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணினா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெய் எல்லாம் இதில் வடிஞ்சிடும். இப்போ நம்ம அதிரசம் ரெடி. எடுத்து வச்சிடலாம். இதை 1 நிமிஷம் விட்டுட்டு இப்படி எடுத்து வரும். இப்போ அடுத்தது போடுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டின்னு வரும் பாருங்கள். இதை இந்த மாதிரி எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு பண்ணுறேன். அதிரசத்துக்கு எப்போதுமே லோ ஃப்ளேம் போடும். தனியே இது மேலே எழும்பி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இந்த எழும்பி வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போடலாம். அதிரசம் ஒன்றொன்னா போட்டு தான் வெந்தெடுக்க முடியும். அட் எ டைம் 2-3 எல்லாம் போட முடியாது. சூப்பரான இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து குழக்கட்டை பண்ணுறதுக்கு மேல் மாவுக்கு இது இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மழுமூணு அரைச்சிட்டு வரலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வாணலியில் சேர்த்து மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு டோட்டலாக 1 to 1.5 தண்ணி விட்டுக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியை அலம்பி விட்டுருக்கேன். இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டவ் நான் ஆன் பண்ணல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கையிலாமல் கிளறலாம். இப்போ மாவு ரெடி பாருங்கள்.
நல்லா ஜோராக கொட்டாமல் வந்துடுது. இருந்தால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாகட்டும், அதுக்குள்ளே பூரணம் பண்ணிக்கலாம். கட்டைக்கு இந்த கப்பில் தான் தேங்காய் எடுக்க போகிறேன். இதில் அரை கப் வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு இதை கரைய விட்டுக்கலாம். இது நல்ல வெல்லம் தான். வெல்லம் நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை வச்சாச்சு. இப்போ 1 கப்பு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவினு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பூர்ணம் ரெடி. இந்த 1/2 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் 7 கப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும், அப்புறமா இதை உருட்டிக்கலாம். சூடு நல்லா ஆறியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு உருட்டின்ட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டியாச்சு. நான் உருட்டின இந்த இதுக்கு 21 குழக்கட்டை வந்திருக்கு. இப்போது நல்லா சூடாக எடுத்து மாவை நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஜோராக கட்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எண்ணெயும் தண்ணுமா வச்சுருக்கேன். இதை தொட்டுண்டு இதை இந்த மாதிரி சொப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாச்சு. உருட்டி வச்சுருக்குற இதை இப்போ இதை இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு மூடிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே குழப்பட்டையை பிடிச்சாச்சு. மாவும் கரெக்டாக எடுத்து பாருங்கள். இந்த வடித்தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த குழக்கட்டைகளை இதில் அடிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அடிக்காச்சு. இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு வேக விட்டு எடுக்கலாம். நல்லா சூடாரி ஆயிடுச்சு. ஜோராக ஒன்று ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வருது. இன்னும் குழக்கட்டை ரெடி. நல்ல ஜோரான பூ போல் தேங்காய் பூர்ண குழக்கட்டை ரெடி. காபூல் சன்னா சுண்டலுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ இது மூங்கிற அளவு தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை கொண்டக்கடலை நல்ல குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்தாச்சு. நல்லா பஞ்சாக வெந்திருக்கு. சன்னா சுண்டலுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, கருகப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து எண்ணெய் வெந்த சன்னாவை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு ஃப்ரெஷ் தேங்காய் துணி வச்சுட்டா ஒரு கலரி எடுத்தால் நம்ம சுண்டல் ரெடி. நம்ம சேனலில் உளுத்தங்குழக்கட்டையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்பமும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை அப்பம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி அதிரசம் பண்ணி காமிச்சேன். உளுந்து வடையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். உளுந்து வடை வேணுனாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவாவா விருப்பம்தான், அவாத்து வழக்கம்தான். யூஎஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.